அதாவது அன்பவனை பத்தி நிறைய பத்திரிகைகள் தெரியாது, அது மிகப்பெரிய ஜோசியம். இப்ப வந்து ஜோசியம் சொல்றதுலேயே நல்லா காசு சம்பாதிச்சுட்டு இருக்காரு. நான் யூடியூப்ல சம்பாதிச்ச மாதிரி அவருக்கு ஒரு புதிய தகவல். முதல்ல ஒன்னு தெரிஞ்சுங்க, ஜோதிடம் என்பது இலவசமாக செய்யும் ஒரு இது. காசு வாங்கிட்டு ஜோசியம் சொல்லக்கூடாது. ஜோதிட சாஸ்திரமே அதுதான், நான் காசு வாங்கிட்டு ஜோசியம் சொல்றது இல்லை. நன்றி, எனக்கு தெரியாது. ஆனா ஜோசியம் அடிக்கடி சொல்லுவார், அதுவும் திடுக்கிடக்கூடிய ஜோசியம் சொல்லிக்காரு. ஏன்னா ஆழ்வார்பேட்டையில் இருக்க ஆலயம் கோயில் வரைக்கும் முன்னால கடல் இருந்துச்சு, இப்ப இந்த இன்னொரு மூணு மாசத்துல அந்த கடல் அங்க வரைக்கும் வரப்போகுது சொல்லிருக்காரு. கொஞ்சம் திடுக்கிற செய்தி சொல்லியிருக்காரு, நடவாம பாத்துங்க இறைவா, எல்லாம் மேல இருக்க பாத்துவோம். இந்த படத்தினுடைய பேர் மலைகளின் இளவரசி. சொன்ன மாதிரி நல்ல தமிழ்ல வச்சிருக்காங்க. அதுக்கும் ஒரு கண்டென்ட் என்னன்னா, ஆரம்பத்தில் டாக்டர் கலைஞர் தமிழ் படங்களுக்கு போறது இங்கிலீஷ் பேர் வச்சதுனால தமிழ் படங்களுக்கு தமிழ் படங்கள் பெயர் வைத்தால் டாக்ஸ் ஃப்ரீ அறிவிச்சார் வரிகளுக்குன்னு. அதே மாதிரி இப்போதைய தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் பெப்சி லுட்டுலூஸ்கள்லாம் சேர்ந்து தமிழ் படம் வைக்க வேண்டும்னு உறுதி எடுக்கணும். அதேமாதிரி அரசாங்கத்திலையும் தமிழ் படம் தமிழ் படத்துக்கு தமிழ் படத்தில் பெயர் வச்சிங்கன்னா நீங்கள் வரி விலக்கு கொடுங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாரும் வச்சுருவாங்க. அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழ் பேர் வச்சாங்க. இப்போ வேணும்னே ஆங்கில பேர் வைக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அதான் வரி விலக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக தமிழுக்கு பேர் வரும். தமிழ் ஆட்சி நடத்துகிற மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரில் போய் சந்திச்சு இதை வந்து தமிழ் துறை சார்பில் ஒரு கோரிக்கை வைங்க. தமிழ் பட தயாரிப்பு வைத்தா உங்கள் அப்பா மாதிரி டாக்டர் கலைஞர் மாதிரி வரி விலக்கு கொடுங்கள் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு அரசிடமிருந்து எந்த உதவியும் தமிழ் படத்தையாய தயாரிப்பாளர்களுக்கு இல்லை. ஆமாம் ஐயா, ஆமாம் தானே. ஏன்னு சொன்னால் ஒரு கேப் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பண்ணுறேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது தொடர்புகள், அதான் தொடர்பு இல்லைக்கு அப்பால் இருக்கிறது அரசுங்கிற மாதிரி தமிழ் திரைப்பட உலகம் நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த முயற்சியை சகோதரர் மூத்தவர் ராஜன் எடுத்துக்கணும்னு நான் முடிவு பண்ணுறேன். ஏன்னா தயாரிப்பட சந்தை சரி விநியோகத்தை பேசுங்க. இந்த தமிழ் திரைப்படத்தை தயாரிப்பாளர்கள் எவ்வளவு நலிஞ்சி பேசி போயிருக்காங்கிறத மீட்டிங்கில் மீட்டிங்கில் பேசி 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 கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி ஆகிறத விட்டுட்டு முனைப்போடு செயல்பட வேண்டியதுனா அரசாங்கத்தை அணுகி இந்த சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு என்ன நீங்கள் அரசாங்கத்தையும் செய்ய போகிறீங்க கேளுங்க. தட்டினா தான் திறக்கப்படும், கேட்டால் தான் கொடுக்கப்படும். இந்த புதிய படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி பெறணும். ஏன்னா மலைகளின் இளவரசின்னு பேர் வச்சுருங்க. நல்லா ஜிலி ஜிலிக்குன்னு கொடைக்கானல் இந்த மாதிரியே ஒரு உணர்வு இருக்குது. படமும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தாமதமாக வந்தேன், கண்டிப்பாக படத்தை பார்த்து நல்ல விமர்சனம் கொடுப்பேன். இப்போவே சொல்லிட்டேன் மேடையிலே. நான் வந்து சில நேரங்கள் அவன் சொன்ன மாதிரி வில்லங்க கான்ட்ரவர்சியான ஆள் அப்படிங்கிறத விட்டுட்டு, இந்த மாதிரி புதிய படங்களுக்கு நான் இப்போது நல்ல விமர்சனம் தான் கொடுத்துட்ருங்க. அதுமாதிரி எல்லா நல்லா இருக்கிற நல்லா இல்லாத சுமாரான படங்களும் நல்ல ரிவ்யூ கொடுக்குறேன். அதை கூட இதே ஒரு விழாவில் ஒருத்தர் ஒரு டைரக்டர் கச்சாமிச்சான் திட்டிவிட்டார். நீங்கள் எல்லா படத்தையும் நல்ல எழுதுறீங்கட்டு, அதையும் நான் அவரை கண்டித்து சொன்னேன். அதுக்கப்புறம் சரியாக போயிட்டார். அது வேறு விஷயம். இன்றைக்கி பத்திரிகையாளர்களுடைய குரல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது காரணம் வந்து நிறைய பேர் இருக்கிறது ஒரு காரணம், கேமரா வச்சுருக்கவங்க அதாவது ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே யூடியூபர் ஆகிட்டாங்க. அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் இன்னைக்கு ஒரு ஃபோன் வச்சுருக்கவங்க கூட யூடியூபராக இருக்காங்கன்னு சொன்னால் படத்தை நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நல்லா இல்லை நல்லா இருக்குல்லன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான்.